அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போகிற டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டருக்கான சிலபஸ் பேசுகிற டெஸ்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும், ஸோ எஸ்ஐ சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாப்பிக்கு இந்திய அரசியலமைப்பு. ஸோ மொத்தம் இதில் 25 வினாக்கள் வந்து இடம்பெற்றிருக்கோம். ஸோ இந்த 25 க்வெஸ்சன்ஸில் நீங்கள் எத்தனை வந்து சரியாக பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டை பார்த்தலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலிருந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்தும் எடுத்திருக்கோம், சரிங்களா? ஸோ தேர்வுக்கு உபயோகப்படும் வகையில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ டெஸ்ட்டை சின்சியர் அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷின், அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? ஆன்சர், ஆப்ஷன் சி, அமெரிக்கா. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர், ஆப்ஷன் சி, 389 பேர். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் மற்றும் ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான குவெஸ்சன். ஆன்சர், ஆப்ஷன் சி, December 9, 1946. ரிப்பீட்டடாக வந்து தேர்வில் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? ஆன்சர், ஆப்ஷன் சி, டாக்டர் சச்சிதானந்த சின்கா. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? ஆன்சர், ஆப்ஷன் ஏ, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்திய அரசியல் நிர்ணய சபை நடத்திய கூட்டங்களில் மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே தான் இருக்கு. ஆன்சர், ஆப்ஷன் சி, 2473 திருத்தங்கள். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அறியப்படுபவர்? இதெல்லாம் தெரியல, நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த குஷின். ஆன்சர், ஆப்ஷன் பி, அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது மொத்தம் எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றன? ஆன்சர், ஆப்ஷன் பி, 8 அட்டவணைகள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு? ஆன்சர், ஆப்ஷன் டி, November 26, 1949. ஸோ ரொம்ப முக்கியமான குவெஸ்சன். பிரேம் பெஹாரே நரேன் ரெஜரா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த மொழியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது? ஆன்சர், ஆப்ஷன் சி, இத்தாலி. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று குறிப்பிடப்படுவது எது? ஆன்சர், ஆப்ஷன் பி, முகவுரை. குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர்? ஆன்சர், ஆப்ஷன் பி, நேரு. எந்த சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன? ஆன்சர், ஆப்ஷன் ஏ, 1976, 42வது சட்ட திருத்தம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான குவெஸ்சன். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் தொடங்குகிறது? ஆன்சர், ஆப்ஷன் பி, முகவுரை. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர், ஆப்ஷன் பி, லத்தீன். இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமை எந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், ஆப்ஷன் பி, பகுதி 2. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான குவெஸ்சன். ஆன்சர், ஆப்ஷன் பி, 1955.
இந்திய குடியுரிமை சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 8 முறை. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமையை பெற எத்தனை வழிகளை பரிந்துரை செய்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 5. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை, பிரதேச இணைவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வழிகளை வந்து பரிந்துரைப்பினது இந்திய குடியுரிமை சட்டம் 1955. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? அதாவது சட்டப்பிரிவு 12-35 வரைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி, 3. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளை தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், நிறைய டைம் தெரிவில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். ஆன்சர் ஆப்ஷன் பி, 3. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை, அந்த அடிப்படை உரிமை தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மகா சாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தீண்டாமையை ஒழித்தல் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிவு 17. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிவு 32. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பற்றி குறிப்பிடும் பிரிவு எது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 24. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்றைக்கி இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரி ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.